വോം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ വോം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 1:30 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் ரேவதி. மாலை 6:11 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம். பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிறதோஷ நாளாகிய இன்று பிறப்பு எண் 2, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிகிறவங்க சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இட மாற்றம், அதாவது பணி இட மாற்றம், உள்ளம் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுமுகிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட தாமதமான வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் வெகுமதியோடு அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக ஆதாயம் மிகுதியாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஸ். மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பெருமைகள் அதிகமாகும். கடந்த காலங்களில் பெத்தவங்க பேச்சு கேட்காம பாதை மாறிப்போன ஒரு சில பிள்ளைகள் பண்பாட்டை நேசித்து திரும்பி வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழி விடும் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் இணைந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது சிறப்புக்கு மேலே சிறப்பு. ஆகச் சிறந்த அற்புதங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX.
நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஜீவனஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும்பொழுது சந்திராசிரமம் பாதிக்காது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. அதாவது ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் அமையும். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய வெகுமதியும் ஆதாயமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தாராளமான தன வரவு ஏராளமான பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்குரைஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே எடுத்து செல்லக்கூடிய, அதாவது நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தைகள் மூலமாக பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு மன அமைதி மிகுதியாகும். படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ.
போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் தன வரவுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலமேலு மங்கை. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த மாதிரியான சங்கடங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். பிரச்சனைகள் முடிந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறது, இன்னொரு சிறப்பு. இணைந்த அந்த புதாத்திய யோகத்தோடு ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்திருப்பது அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அனைவருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனுகூலம் நிறைந்த சூழ்நிலைகள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரே ராசியில் பிறந்த இருவர், அதாவது ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எழுதிட்டோம். அப்படின்னா பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற மிகப்பெரிய பந்தத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருத்தமான வகையில் பொருத்தம் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, திதி பார்த்து, பிறந்த தேதி பார்த்து, லக்கணம் பார்த்து நல்ல முகூர்த்தத்தை தேர்வு செய்கிறோம். இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இருவருமே வந்து ஒருவருக்கொருவர் மனப்பரிமாற்றம் இருந்து மன ஒற்றுமை இருந்ததுன்னு வைங்களேன், ஒரே ராசியாக இருந்தால் கூட திருமணம் செய்யலாம். எந்த மாதிரி அனைவருமே ஒரே ராசியில் உள்ளவங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. ஒரு சில ஜாதகங்கள் பொருந்தி வரும். ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது, அதாவது அம்சம், நவாம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், இந்த மாதிரி நிலைகளெல்லாம் மாறுபடும். இந்த நிலைகளை கவனித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருவருடைய ஜாதகத்தை வந்து சப்தம பார்வையாக நம்ம எடுத்து கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருவருமே ஒன்று சேரலாமா, திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுடைய, அதாவது அந்த ஒரே ராசியில் பிறந்த இருவருடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது தான் உறுதியாக சொல்ல முடியும். மேலோட்டமாகவே நம்ம ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லது சாஸ்திரம் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தது அப்படின்னா, ஒரே ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி வந்தாலும், அஷ்டம சனி வந்தாலும், ஜென்ம சனி வந்தாலும் ஒரே மாதிரியே தான் வரும், ஒரே நேரத்தில் வரும். அப்போ குடும்பத்தில் இருவருமே வந்து தத்தளிக்கக்கூடிய, தடுமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்ங்கிறதுக்காகத்தான் ஒருவருக்கு ஏழரை சனி வரும் பொழுது இன்னொருவருக்கு யோக காலம் இருந்தது அப்படின்னா குடும்பத்தை வந்து சமமாக சமநிலையாக நடத்தி செல்ல முடியுங்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது, அதுதான் சாஸ்திரத்துடைய சிறப்பு. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த சிறப்பான முடிவை கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.